இன்றைக்கான அப்டேட் என்னென்னா, தளபதி விஜயோட அப்பா எஸ்ஏ சந்திரசேகர், இவர் வந்து ஒரு டைரக்டரே எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த படம் பேர் என்னென்னா கேப் மாதிரி. அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து ஜெய் தான் ஹீரோன்னு வச்சுருக்காரு. இதில் வந்து ஜெய் வந்து 25வது படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டைரக்டர் லோகேஷ் கனகராஜ், கதிர், அதுக்கப்புறமா அனிருத் ரவிச்சந்தர், அப்புறம் ஜெகதீஷ், இவங்கெல்லாம் சேர்ந்து கைதி படத்தை வந்து நேற்று வந்து ஜிகே சினிமாஸ் தேட்டர்ஸில் போய் பார்த்துருக்காங்க. கைதி படத்தை பார்த்துட்டு அனிருத் என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பிளஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அனிருத். அடுத்ததாக விக்ரம் பாபு, இவங்கெல்லாம் ராஜேகா சுரகுமார், இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்க இப்போ உருவாயிட்டவரை தான் வானம் கொட்டட்டும். இந்த படத்தோட டப்பிங் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தளபதி விஜய் நடித்த பிகில் படத்தை பார்த்துட்டு கரண் ஜோகர் அப்படிங்கிற ஒரு பாலிவுட் ஆக்டர் வந்து, இது வந்து ஒரு அப்சல்யூட்டாக ஒரு ஃபெஸ்டிவ் ஜாய் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்லி டேரக்டர் அட்லியை பார்த்து நீ வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் டேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டர் விஜயை பார்த்துட்டு டாப் ஃபார்மில் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஜிஎஸ்சியில் டாப் 10 மூவிஸில் வந்து இப்போ பிகில் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, கைதி படம் வந்து 4வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக ஆஸ்திரேலியாவில் வீக்கெண்டிங்கில் எவ்வளோ வந்து க்ராஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த தேட்டரில். அதில் வந்து பிகில் வந்து இப்போ 7வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக யுஎஸ்ஏ நார்த் அமெரிக்காலலாம் வந்து $1 million டைம் ஹீரோஸ் நிறையா தடவை வந்து இந்த படத்தை வந்து பார்த்துருப்பாங்க இந்த ஹீரோ நடித்தது அப்படிங்கிறதுல. விஜய் படம் வந்து இப்போ 2வதாக இருக்குது. அடுத்ததாக பிகில் வந்து இப்போ 200 கோடி கிளப்பை வந்து இப்போ செஞ்சுருக்கு. எவ்வளோ நாள்னா 5 நாளில் வந்து இப்போ 200 கோடி வந்து வசூலிச்சிருக்குது. டீம் ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 நாளில் வந்து 6 நாளில் வந்து 215லேருந்து 230 கோடி வந்து வசூல் வச்சுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த படத்துலேருந்து உனக்காக அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் வீடியோ சாங் வந்து இன்றைக்கி சன் மியூசிக்கில் வந்து ஹிட்லிஸ்டில் 6 மணிக்கு ப்ளே பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக யாரோ அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிமான ஃபஸ்ட் லுக் வந்து இன்றைக்கி ஆரியா அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக விஜய் சேதுபதியோட 33வது படத்தோட டைட்டில் வந்து 31வது தேதி அக்டோபர் அன்னைக்கு அக்டோபர் 31வது தேதி 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்க இருக்காங்க. அடுத்ததாக பிக்பாஸ் ஃபேம் ஆரவ் நடித்த மார்க்கெட் ராஜா படம் வந்து இப்போ யூஸ்லாஷியர் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. இந்த படம் வந்து சீக்கிரம் ரிலீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கார்த்தி, ராஷ்மிகா இவங்களாம் சேர்ந்து எனக்கு இப்போ உருவாயிட்டு வரதான் சுல்தான் படம். கைதிக்கப்புறம் அடுத்த படம் இந்த படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து சம்மர் 2020 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்து ஃபுல் கமர்ஷியல் ஆக்ஷன் மூவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான அஃபிஷியல் சினிமா அப்டேட்ஸ் கேட்க அஃபிஷியல் சினிமா அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிடுங்க.